Hi friends, so today we are going to see answer for the question, can you hear sound in space? Most of the kids have the same question, can you hear sound in space? So let's see the answer for the question. So first of all, sound travels in a medium which can be solid, liquid or gas. Next, sound travels as it vibrates the molecules of that medium and reaches the ear of the human being. அதாவது சத்தம் எப்படி டிராவல் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மூலக்கூறுகள் அதிரம்போச்சில் தான் சத்தம் மனிதர்களோட காதுக்குள்ளே போய் கேட்க வைக்குது. அப்போ மூலக்கூறுகள் எது வழியாக ட்ராவல் ஆகுதுன்னு யோசிச்சோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று பார்த்தோம், என்னது சவுண்ட் எந்த வழியாக ட்ராவல் ஆகும்னு. அது சாலிட், லிக்விட், கேஸ், இது மூணுல ஏதாச்சும் ஒரு வழியாவோ ரெண்டு வழியாவோ தான் ட்ராவல் ஆக முடியும். இது மூணும் இல்லைன்னா சவுண்ட் அந்த இடத்துல ட்ராவல் ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது. சவுண்ட் ட்ராவல் ஆகலைன்னா நம்மளால் காது கொடுத்து கேட்கவும் முடியாது. ஸோ நம்ம க்வெஸ்சன் என்ன, ஸ்பேஸில் நமக்கு சவுண்ட் கேட்குமா கேட்காதா அப்படிங்கிறதா நம்மளோட க்வெஸ்சன். ஸோ ஸ்பேஸ் ஆன் அதர் ஹேண்ட் இஸ் அ வேக்யூம் வித் நோ மீடியம் தட் கேன் ஹெல்ப் சவுண்ட் டு ப்ரொபகேட். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸ்பேஸ் வந்து எந்த ஒரு மீடியமும் கிடையாது, அதாவது சாலிட், லிக்விட், கேஸ் எதுவுமே கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வேக்யூம், அதாவது வெத்து இடம், எதுவுமே இல்லாத ஒரு வெத்து இடம் தான் ஸ்பேஸ். ஸோ அந்த இடத்துல சவுண்டால் ட்ராவல் ஆக முடியுமா முடியாதான்னு இப்போ உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். ஸ்பேஸ் டஸ் நாட் ஹாவ் கேஸ், சாலிட் ஆர் லிக்விட் ஆஸ் அ மீடியம். ஹவவர் யூ கேன் ஆர்கியூ ஆன் த கண்டென்ட் ஆஃப் கேஸ் விச் இஸ் வெரி லெஸ் பர் கியூபிக் சென்டிமீட்டர் அண்ட் கேனாட் ஹெல்ப் சவுண்ட் ட்ராவல். அதாவது கேஸ் கூட சவுண்ட் ட்ராவல் ஆகுறதுக்கு அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். But in space, nobody can hear any sound. It's totally silent. ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சத்தமும் கொஞ்சம் கூட நமக்கு கேட்காது, அது பின் ட்ராப் சைலண்டில் இருக்கும். ஸோ யூ மேபி ஆல்சோ ஹாவ் டவுட் தட் ஹாலிவுட் ஸ்பேஸ் மூவிஸ் யூஸ் டு ஷோ ஹவு த சவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஒன் ஸ்பேஸ் ஷிப் அஃபெக்ட் தி அதர். அதாவது நிறைய மூவிஸில் காமிப்பாங்க ஸ்பேஸ் ஷிப்ஸ் ரெண்டும் மோதிக்கிற மாதிரி, ஃபைட்டிங் நடக்கிற மாதிரி, சவுண்ட் மேலே கேட்குற மாதிரிலாம். அதெல்லாம் உண்மையா இல்லையானு உங்களுக்கு சம்டைம்ஸ் டவுட் வரலாம். சம்டைம்ஸ் ஈவன் கன் ஃபயரிங் இன் ஸ்பேஸ். பட் நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் தோஸ் ஆர் ஜஸ்ட் அன்ரியல் எஃபர்ட்ஸ் விச் ஒன்லி மேக் த மூவி அ லாட் ஆஃப் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்டர்டைனிங். அதாவது அதெல்லாம் ஜஸ்ட் அன்ரியல் எஃபெக்ட்ஸ், சும்மா பண்ணுற ஒரு கிராஃபிக்ஸ், ஒரு சவுண்ட் பண்ணுற ஒரு எடிட்டிங் மாதிரி தான். அது நம்மளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன் பண்ணுறதுக்காகவும் மூவிஸ் மேக் பண்ணிக்கிறது தான். மற்றபடி உண்மையாலாம் ஸ்பேஸில் சவுண்ட் கேட்குறது, கன் ஃபயரிங் சவுண்ட் கூட கேட்காது, எந்த விதமான சத்தமும் நமக்கு ஸ்பேஸில் கேட்காது. ஸோ கேன் யூ ஹியர் சவுண்ட் இன் ஸ்பேஸ்னு யார் கேட்டாலும் நம்ம சொல்ல வேண்டிய மொதல் ஆன்சர் நோ, வி கேன் நெவர் ஹியர் சவுண்ட் இன் ஸ்பேஸ். See you in my next video. Thank you for